இந்த பின்யான் மாத்திரை மாறாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செட்டாக மாற்றிங்க, அதான் சேஃபு. இது இந்த ரெண்டு பக்கம் வந்து பிடிச்சதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கியர் வந்து டீத் வந்து உடச்சி விட்டுருக்குது. நீங்கள் பாருங்கள், கேபிளும் வந்து கட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பார்ட் வந்து தெரியல, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பின்யான் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக அரிச்சிருச்சு தெரியுதாங்க. மைனஸ் வச்சு அப்படியே வெளியில் தள்ளுனீங்க அப்படின்னாவே வந்துடும் இந்த ஹோல்ஸில் வந்து. ஹலோ, வணக்கம் நண்பா, இது உங்கள் லோனா தான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்ப்ளெண்டர் பைக்குக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பின்யான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி மறுபடியும் வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், இந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து கேபிள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்யான செட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா வந்து அது ஓடும்போது வந்து ஸ்லோவாக ஓடிச்சு. ஸ்லோவாக ஓடிச்சு அப்படின்னாவே வந்து ஒரே ஒரு மீனிங் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த கியரோ அந்த பின்யான் வந்து உள்ளே இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து தேஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்லோவாக நம்மளுக்கு வந்து ஓடிருக்கு. அண்டு வந்து பார்த்தா அப்படின்னா நம்மளுக்கு எதனால் வந்து அது வந்து தேயறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கேபிள் வந்து சம்திங் எங்கோ ஒரு பக்கம் வந்து பிடிச்சிருக்கலாம். ஸோ பிடிச்சி ஓடுனதுனாலையும் வந்து அது தேஞ்சிருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் சுத்தமாகவே வந்து ஒர்க் ஆகலை. ஸோ கேபிளும் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நம்ம கழட்டிட்டு இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேபிளை கழட்டி அதுக்கப்புறமா வந்து பின்யான் இதெல்லாம் கழட்டி உங்களுக்கு வந்து காட்டுறேன். நாம் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டே செட்டாக மாற்ற போகிறோம். ஸோ செட்டாக மாற்றினோம்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அன்றைக்கே நம்ம வந்து பின்யான் மாற்றும்போது செட்டாக தான் மாற்றிருக்கணும், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்துச்சு கேபிள்லாம் வந்து பிரச்சனை இல்லை, தனியாக மாற்றிக்கலாம். பட் இந்த பின்யான் மாற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செட்டாக மாற்றிங்க, அதான் சேஃபு. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, பின்யான் வந்து சீக்கிரமாக போகாது. கேபிள் வந்து எங்கே ஒரு பக்கம் பிடிச்சி போச்சுன்னா மட்டும்தான் பின்யான் போகும். ஸோ நாம் அதை அன்றைக்கி யோசிக்காமல் விட்டு பின்யான் மட்டும் மாற்றுறோம் இன்றைக்கி வந்து. அதனால் வந்து மறுபடியும் அது போயிடுச்சு. கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்யான் வந்து போயிடுச்சு. ஸோ மறுபடியும் நம்ம இன்றைக்கி செட்டாக மாற்ற போகிறோம். கேபிள் கழட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டூமை கழட்டிக்கலாம். இதை வந்து ஜஸ்ட் லூஸ் விட்டு கழட்டினீங்கன்னாவே வந்துடும். அவ்வளோதான். இங்கே கழட்டி விட்டுட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இதுதான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு கீ இருந்துச்சுனாவே போதும் கழட்டிடலாம். ஜஸ்ட் இந்த லாக் இருக்கும், இந்த லாக்கில் வந்து இந்த கீயை அழுத்தி பிடிச்சிட்டு இழுத்திங்கனாவே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இந்த கேபிளை வெளியில் எடுக்கலாம். எஸ், இங்கே பாருங்கள், இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிருக்குது. இதோ ரெண்டு பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து தேஞ்சு பிடிச்சிருக்குது. இந்த ரெண்டு பக்கம் வந்து பிடிச்சதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கியர் வந்து டீத் வந்து உடச்சி விட்டுருக்குது. ஸோ இங்கே வந்து பெண்டாகி உடைஞ்சிருக்கு. கேபிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக கட் ஆகிருக்குது. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் மடங்கினதுனால தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பின்யான் வந்து உடச்சி விட்டுருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே கேபிள் மாற்றிக்கணும். இங்கே பாருங்கள், கேபிளும் வந்து கட் ஆயிடுச்சு. கேபிளுமே வந்து ரெண்டாக கட் ஆயிடுச்சு. இதில் வந்து நட்டை கழட்டுறக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 சைஸ் ரிங்கு. ஸோ ரிங்கு யூஸ் பண்ணி கழட்டினீங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து நட்டெல்லாம் வந்து ஸ்லிப் ஆகாது. இதை ஃபஸ்ட்டு அப்படியே வெளியில் எடுத்துடலாம். அப்படியே திருகின மாதிரி எடுத்திங்கன்னா வெளியில் வந்துடும். நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பார்ட் வந்து தெரியல, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, புதுசாகவே இருக்குது. பின்யான் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக அரிச்சிருச்சு தெரியுதாங்க, ஒரு சைடு ஃபுல்லாக அரிச்சிருச்சு. ஸோ மைனஸ் வச்சு அப்படியே வெளியில் தள்ளுனீங்க அப்படின்னாவே வந்துடும்.
ஸோ அவ்வளோதான் வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு புஷ் மாதிரி தான் வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க, அது வந்து லாக் ஆகிருக்கோ வந்துடுவோம். கடைசியாக நம்ம வந்து இது மாத்திரம் வீடியோ போட்டுட்டோம், வந்து நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளீன் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து நம்மளோட புது கிட்டு. ஸோ இந்த புது கிட்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டோம், பட் இருந்தாலும் மறுபடியும் வந்து இன்னொரு வாட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணுது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிட்டில் வந்து ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி புஷ் ஒன்று, இது ஒன்று பின்னியானு, இந்த மாதிரி ஒரு ஸ்பர்கீர் மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளைன் வாஷர் இருக்கும், பண்ணிக்குவோம். ஸோ இந்த பின்னியான் செட் பண்ணுறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹோல்ஸில் வந்து டைரெக்டாக உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுக்குங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து கரெக்டாக அந்த இதில் வந்து லாக் ஆகிருக்கணும். ஸோ அதில் லாக் ஆன மாதிரி வச்சுட்டு இந்த புஷ் இருக்குல்ல, அந்த புஷ்ஷை வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸோ இந்த அளவுக்கு லைட்டாக ப்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு புதுசு. ஸோ புதுசு மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து ரெண்டு வாஷர் உள்ளே வச்சுட்டு கிரீஸ் வந்து லைட்டாக இதில் போடுங்க. அதிகமாகலாம் கிரீஸ் போடுவேன்னா, லைட்டாக இருந்ததுன்னா போதும். ஸோ அவ்வளோதான், இது வந்து அப்படியே வந்து ஜஸ்ட்டு வந்து லைட்டாக கிரீஸ் மட்டும் வச்சுட்டு லைட்டாக சுற்றணும் அப்படின்னாவே வந்து நம்மளுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இப்படி ரொட்டேட் பண்ணிங்கனாவே வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் எப்படி எடுத்து ஃபிட் பண்ணலாம், ஃபிட் பண்ணுறதுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கேபிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து கேபிள் வந்து இன்செர்ட் பண்ணலாம். ஸோ இந்த கேபிள் வந்து இந்த கேபிள் இதுதான், நம்ம ஹீரோ கம்பெனி கேபிள் தான். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து எடுங்க, வெளியில் எடுத்து இது வந்து வெட்னஸாக இருக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ் ஸ்ப்ரே இருக்குது, கிரீஸ் ஸ்ப்ரே வந்து நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லூப் மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்னர் வயர் வந்து வெளியில் எடுத்து வச்சிட்டேன், ஜஸ்ட் இதை மட்டும் வந்து வச்சு டைட் பண்ணுவோம். அவ்வளோ மாட்டிட்டு லைட்டாக வந்து நல்லா டைட் இதை வந்து அப்படியே வந்து ஜஸ்ட் எடுத்து மாட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான், மேலே முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் இதை வந்து உள்ளே வந்து இன்னொரு வந்து இன்செர்ட் பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஜஸ்ட்டு வந்து லாக் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான்.
இந்த பிரேக் மாட்டுறதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த நட்டை வந்து மாட்டிக்குவோம். ஸோ இந்த நட்டு வந்து மாட்டி டைட் பண்ணிட்டோம்னா வீல் மாட்டுறது முடிஞ்சிச்சு. ஃபுல் டைட் செக் பண்ணிக்கோங்க.